கேள்வி எண் 65. நண்பரோட கேள்வி என்னன்னா, அன் அப்ரூவ்டு பிளாட்டை பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு லேண்டு அவங்க வாங்க போகிறாங்க, அந்த லேண்டு வந்து அப்ரூவ்டு கிடையாது, அதுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கினா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அப்ரூவல் கிடையாது. நம்ம சேனலில் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சில இடத்துல வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் போய் அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சில விதமான அது எப்படி சொல்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது ஆகிடும் சரிங்களா. வேறு ஒன்றும் கிடையாது, விற்க முடியாது வாங்க முடியாதுன்னு இல்லை. பஞ்சாயத்து அப்ரூவலுங்கிறது இப்போ கிடையாது. அப்படி உங்களுக்கு அப்ரூவல் வேணும்னா அது டிடிசிபி அப்ரூவலாக தான் வாங்க முடியும். மற்றபடி லேண்டு விற்கவோ வாங்கவோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவோ உங்களுக்கு அப்ரூவல் தேவையில்லை. கேள்வி எண் 66. நண்பரோட கேள்வி என்னென்னா, சிஎம்டிஏ அண்டு டிடிசிபி அப்ரூவல் இந்த ரெண்டுத்தில் எதுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காரு. இந்த ரெண்டுத்துக்குமே லோன் கொடுப்பாங்க. சிஎம்டிஏங்கிறது சென்னையில் வர்றது, டிடிசிபிங்கிறது அதரில் வருது. அதனால் இந்த ரெண்டு அப்ரூவலில் எந்த அப்ரூவல் வச்சுருந்தாலும் பேங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். கேள்வி எண் 67. நண்பரோட கேள்வி என்னென்னா, டிடிசிபி ஓவரால் லே அவுட்டுக்கு வாங்கியாச்சு, இப்போது நாம் வாங்குகிற செப்பரேட் லேண்டுக்கு வாங்கணுமா, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. தேவையில்லை சார், ஒரு லேண்டுக்கு ஓவராலாக டிடிசிபி வாங்கியாச்சுன்னா தனித்தனி லேண்டுக்கெலாம் வாங்கக்கூடாது, அந்த லேண்டில் பிரிக்கப்பட்ட லேண்டுக்கெலாம் வாங்கக்கூடாது, வாங்குறது தவறு சரிங்களா. கேள்வி எண் 68. நண்பரோட கேள்வி என்னென்னா, டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற ஒரு பிளாட்டை வாங்கும்போது பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் செக் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சார், டிடிசிபிங்கிறது வந்து பேங்கில் லோன் வாங்குற சம்மந்தமாக ஒரு லேண்டு வந்து தகுதியாக இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உள்ள அப்ரூவல் சரிங்களா. ஆனால் இந்த பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் அதைக்கு அப்பாற்பட்டது, அது வேறு. ஒரு லேண்டு வந்து எந்த உரிமையாளர் பேரில் இருக்குது, அந்த லேண்டில் ஏதாவது வில்லுங்க இருக்கா, அந்த லேண்டு இப்போ யார் யூஸ் பண்ணுறா, இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா கட்டாயம் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். டிடிசிபி அப்ரூவல் இருந்தாலும் இதை நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது, கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த லேண்டில் எந்த வில்லுங்க இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்கிறதுக்காக செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கட்டாயம் செக் பண்ணுங்கள்.